இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDB ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் எலக்ட்ரோ DOL 3 ஃபேஸ் ஸ்டார்டர் சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி அந்த மேல் டோரை எடுத்துடுங்க. எடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டர் கிட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு கீழுக்கும் மேலுக்கும் அழுத்தி பிடிச்சி ஒரே நேராக இழுங்க. இல்லைன்னா லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெளியே எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி கழட்டிட்டு கீழே பாருங்கள். இதில் ஒட்டடை, துருப்பு, அடுத்து டஸ்ட் அண்ட் இருந்தால், ஆயில் பிசுக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டர் ரன் ஆகும்போது பயங்கரமான சவுண்டு வருங்க. நாப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் அழுக்கு இருந்துச்சுன்னா நல்லா பெட்ரோல் வாஷ் பண்ணிட்டு நைஸ் எமரில் தேய்ச்சி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சத்தம் அரெஸ்ட் ஆகிடுங்க. உங்களுக்கு ஸ்டார்டர் சத்தம் இல்லாமல் ஒர்க் ஆகுங்க. இதுதான் லைன் 1. காயிலுடைய ரைட் சைடு போங்க. காயிலுடைய லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது பார்த்திங்களா, ஆஃப் சுவிட்ச். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைனுக்கு போங்க. ஆஃபுடைய அடுத்த சுவிட்ச் லைன் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஆன் சுவிட்சுக்கு ஃபஸ்ட் லைன் போவோம். அதுக்கு அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நேராக லைன் 3க்கு வந்துடுங்க. இது தாங்க லைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஸ்டார்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வயரிங்கெலாம் நீங்கள் கழட்டிக்குங்க டவுட் இருந்தால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காண்டாக்ட்டுக்கும் என்ஓலேருந்து வர லைனும் கழட்டிட்டு அடுத்து காயில் லைனையும் பிரித்து விட்டு நீங்கள் ஒயரெல்லாம் எடுத்து கொஞ்சம் கூட ஷேப் மறந்து வச்சுங்க. உங்களுக்கு புரியலனா கூட ஆட்டோமேட்டிக்காக அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சென்டரில் இருக்கிற 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலே வெளியே வந்துடுங்க. அடுத்து இந்த பேஸில் இருக்கிற 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா டோட்டலாக அந்த ஸ்டார்டருடைய ஹவுசிங் வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு ஹவுசிங் வெளியே எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாலினைடு காயில். இதை ரிமூவ் பண்ணால் இந்த லாக்கை கொஞ்சம் நெம்பி விட்டு நேர் பண்ணிவிட்டு காயில் மேல் பக்கமாக இழுத்திங்கன்னா வந்துடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்குங்க அந்த பேஸில். அதை 2ஐயும் ரிமூவ் பண்ணிங்கன்னா நீட்டாக ஸ்க்ரூ உங்களுக்கு அந்த சாலினைடு பார் வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஐலம் சீட் சின்னதாக இருக்கும், அதையும் எடுத்து நல்லா தொடச்சி வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் லைட்டாக ஸ்பார்க் ஆகிருக்குங்க. இந்த மாதிரி ஸ்பார்க்கிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக கனெக்ஷன் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து லூஸ் கனெக்ஷனாக ஸ்பார்க் ஆனிச்சுன்னா உங்களுக்கு மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா விட்டு ஓடும், அந்த தொந்தரவு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நாபெல்லாம் கழட்டணும்னா மேலே இருக்கிற ஸ்க்ரூனாலையும் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து இந்த 8 ஸ்க்ரூ லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நாப் கீழே விழுந்துருங்க. கீழே வந்து கையை வச்சுக்கிட்டு நீங்கள் லூஸ் பண்ணுங்கள், மிஸ் ஆகிட போகுது. இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து பர்ஃபெக்டாக செக் பண்ணுங்கள். இப்போ 4 நாப் கழட்டியாச்சு. இப்போ முன் சைடு நாப்னாலும் கழட்டுறேன். தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் ஸ்பார்க்கிங்கோ அல்லது கார்பனோ அண்டி இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தால் அந்த பேஸ் தான் மாற்றணும். பர்ஃபெக்டாக அந்த பேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஆஃபில் இருந்தாலும் உங்களுக்கு சப்ளை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிப்பை நல்லா கவனிங்க. நல்லா திக்னஸாக இருக்கணுங்க. மைல்டாக ஸ்பார்க்கிங் இருந்தால் அதை வந்து பார்த்திங்கன்னா நைஸ் எமரியில் மைல்டாக தேய்ச்சி மட்டமாக தகட்டல் இல்லாமல் தேய்ச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்பு காண்டாக்டில் ரன் ஆகும்போது ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் அதனால் வேறு தொந்தரவுகள் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டில் இருக்கிற நாபை கழட்டணும்னா அந்த நாபை அழுத்தி பிடிச்சி ஸ்ப்ரிங்கை பிடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிப்பு கழண்டு விழுந்துருங்க. நடுவில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதுதாங்க லாக். இப்போ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நைஸ் எமரியில் நைட்டாக தேய்ச்சிக்குங்க. தேய்ச்சி விட்டு ஸ்பார்க்கிங் இருக்கிறது மட்டும் தேய்ங்க, அல்லது நல்லா இருந்துச்சுன்னா அது அப்படியே போட்டுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்த மாதிரியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக ஸ்டார்டர் சர்வீஸ் வேணுன்னா நீங்கள் நல்லா பெட்ரோல் வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி விட்டு காய விட்டு அதுக்கப்புறமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பேக் சைடு நாப்பு போட்டு உள்ளேருந்து போட்டு திருப்பி விட்டு டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சு விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூங்க போட்டு டைட் வச்சுக்கோங்க. அதுக்கு வாசர் வராது, வெறும் ஸ்க்ரூ மட்டும் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாப் வந்து தேய்ச்சதுனால அந்த டிப்பு கொஞ்சம் தேய்மானம் இருக்கும். அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கோசரம் லைட்டாக வளைச்சிக்குங்க. இந்த மாதிரி வளைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேய்மானத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் ப்ரெஸ் பண்ணி விட்டு அப்படியே நுழைச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இருக்கிற அந்த ஹோலில் அந்த லாக் உக்காந்துக்கும், அந்த பின் வராது. எல்லாம் கரெக்டாக ஆக்ஷன் ஆகுதான்னு பார்த்துட்டு அந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா சொன்னீங்க பார்த்திங்களா, அந்த 4 ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுருங்க. டைட் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலம் சீட்டு பேஸில் வச்சு அந்த சாலினைடு பார் பார் வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஸ்க்ரூ போட்டு நார்மல் டைட், அதாவது கையில் அசைச்சா அசைகிற மாதிரி டைட் வச்சுக்கோங்க. ஏன் இந்த மாதிரி டைட் வைக்கணும்னா நீங்கள் கண்ணா பின்னான்னு டைட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் செட் ஆகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கையில் அசைகிற மாதிரி வச்சு விட்டு அடுத்து கீழே இருக்கிற ஸ்டார்டர் கிட் உட்கார வச்சு சென்டர் ஸ்க்ரூ டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சு விட்டு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் சீட்டிங் கரெக்டாக இருக்கான்னு. பாருங்கள், இதை ப்ரெஷ் பண்ணிவிட்டு சீட்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, சீட்டிங் சரியில்லைனா கொஞ்சமாக லூஸ் விட்டு பாருங்கள், அலைன்மெண்ட்டு சரி பண்ணுங்கள். கரெக்டாக அந்த டிப்புக்கு நேராக டிப் உட்கார்ற மாதிரி கரெக்டாக உட்காருதான்னு பார்த்துட்டு, அதுக்கு அடுத்தது ஃபுல் டைட் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்ட கழட்டிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து நோட் பண்ணி செய்யும்பொழுது தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டர் பர்ஃபெக்டாக சர்வீஸ் ஆகுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணி உங்களுக்கு மீண்டும் பிரச்சனைகள் க்ரியேட் ஆகும். இப்போ பேஸ் வச்சு நீங்கள் டைட் வச்சுக்கலாங்க. அதுலேயே லப்பர் வாஷர் இருக்கும், வச்சு டைட் வச்சு விட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஒயரை ரிமூவ் பண்ணிடலாம், அந்த ரிலேவில் இருக்கிற லாஸ்ட் ஒயரை. ஏன்னா லைனிங் தெரியறதுக்கோசரம் பாருங்கள், சாலினைட் காயில் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறது எப்படிங்க. ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள் இந்த இடத்துக்கு வரும், ஆன் பண்ணோம்னா ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ஓ கரெக்டாக இருக்குங்க, என்சி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ் பண்ணால் கட் ஆகணும், என்சியும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் இதுக்கு, செகண்ட் லைன் இதுக்கு, தேர்ட் லைன் இதுக்கு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க நேராக வருதான்னு. அப்படி வரலன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலேயில் ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வர லைனை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹவுசிங்கில் வச்சு டைட் வச்சுட்டு, இந்த சாலினைடு காயில் போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த லாக்கை வந்து வெளியே வராத மாதிரி தள்ளி விட்டுக்குங்க. லைட்டாக நெம்புனுங்க, ரொம்ப நெம்புனிங்கன்னா உங்களுக்கு கழட்டும் பொழுது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து லைன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது லைன் ஒன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா காயிலுடைய ரைட் சைடுக்கு வரணுங்க. நீங்கள் காயில் பார்த்த மாதிரி இருந்தால் ஷார்டர், நீங்கள் பார்த்த மாதிரி இருந்தீங்கன்னா காயில் ரைட் சைடு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்சியுடைய ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா காயிலுடைய லெஃப்ட் சைடுக்கு போகணுங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு லைனை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கழட்டும் பொழுதே ஃபோட்டோ பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்டெப் இருக்கும், அதில் கரெக்டாக உட்கார வைக்கணும். உட்கார வச்சு தான் ரெண்டு கையில் அழுத்தி பிடிச்சி நேராக இறக்கி விட்டு டைட் வச்சுக்கோங்க. இந்த டைட் கொஞ்சம் ஃபுல்லாக வைக்கணுங்க. ரொம்ப நீட்டமான திருப்பில் வச்சிங்கன்னா மறப்போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீட்டிங் கரெக்டாக இருக்கா பாருங்கள், லைட்டாக ப்ரெஷ் பண்ணாலே ஒட்டணுங்க. ஒரு 3 mmலேருந்து 5 mm கேப் இருந்தால் போதும் ஆஃபில். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் வந்து லோடில் ஸ்பார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக லைன் கொடுக்குறேன், ஒர்க் ஆகுதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயும் தேர்ட் ஃபேஸ்லேயுமே நான் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்றேங்க, அதாவது 240 வோல்ட் கொடுத்து விட்டு ஆன் பண்ணதும் ஆன் ஆகுதுங்க. அந்த பட்டன்லேருந்து விரல் எடுத்ததும் ஆஃப் ஆகிடுதுங்க. மறுபடியும் ஆன் பண்ண ஆன் ஆகுது, எடுத்தால் ரிலீஸ் ஆகிடுது. அது வந்து கண்டினியூட்டிவாக வரணும்னா இந்த என்ஓவில் இருக்கிற அந்த ஒயரை கொண்டாந்து அந்த காண்டாக்டில் லிங்க் பண்ணி விடணுங்க, இந்த 4வது டெர்மினலில். அவ்வளோதாங்க, இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. இதுதான் ஆர்ம்ஸ் செட்டிங். உங்களுக்கு மோட்டருக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் செட்டிங் வச்சுக்கலாம். இந்த வீடியோ எல்லாமே என்னுடைய சேனலில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ், இன்னும் வீட்டு உபயோகப்பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, RO சர்வீஸ் வீடியோன்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஸ்டார்டர் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாம் மறக்காமல் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.